அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அதாவது இன்றைய பள்ளிவாசலில் மினாராக்கள் கூபாக்கள் என்று சொல்லி இன்றைக்கு அலங்கரிக்கிறார்கள் இது மார்க்கத்தில் வந்து இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்னு கேட்டிருக்கிறார் பொதுவாக வந்து இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கட்டிடக்கலை என்று சொல்லி ஒன்று இருக்கிறது அதாவது வந்து அதை குறிப்பிட்ட ஒரு நாட்டை அல்லது ஒரு சமூகத்தை பிரதிபலிப்பதற்கான சில கலைகளை இதுக்கு நான் பார்க்குறோம் இன்றைக்கு ஜப்பானை பார்த்தால் அந்த நாட்டினுடைய சில பிரதிபலிப்புகளை பார்க்குறோம் அதே போன்று பங்களாதேஷை பார்த்து இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் இதே போன்று ஒன்று தான் இஸ்லாமிய நாகரிகத்துக்கு சில கட்டட கலைகள் வந்து அந்த நேரத்திலிருந்து உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் இது குறிப்பாக இன்றைக்கு பள்ளிவாசல்களிலும் அதை பயன்படுத்துகிறார்கள் காலத்தில் வந்து பள்ளிவாசல்கள் இப்படி பயன்படுத்தப்படவில்லை கூபாக்கள் அல்லது மீனாராக்கள் இப்படி எதுவுமே கோபுரங்கள் எதுவும் இருக்கவில்லை ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஏன் பயன்படுத்துகிறோம் என்றால் பிற்காலத்தில் வளர்ந்த ஒரு கட்டிடக்கலையாக தான் இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இதால் ஏதாவது பாதிப்பு இருக்குமாக என்று பார்த்தால் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பட் கட்டிடத்தை கட்டுகிறவர்கள் பள்ளிவாசலை கட்டுகிறவர்கள் அல்லாவுக்காக கட்டுகிறோம் மன்பன் அலில் ஜின்னா ஆறு வந்து ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரும் மறுமையிலே அல்லாஹுத்தலா சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீட்டை மாளிகையை கட்டுவார் அப்போ அல்லாஹுத்தல்லா ஒரு இடத்திலே சொல்கிறான் ஹுதூனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்தி இந்த மஸ்ஜிதுகள் எல்லாம் உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்ப ஒரு பள்ளி வாசலை அழகுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த பள்ளி வாசலை ஏனைய கட்டடங்கள் இருந்து பிரித்து காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற காரணத்தினால் காரணத்தினால்தான் இப்படியான சில கோபுரங்களையும் மினாராக்களையும் நாங்கள் நிறுவுகிறோம் இன்னொரு காரணம் இருக்கிறது காரணமாக ஒருவர் ஒரு நகர்ப்புறத்துக்கு செல்கிற போது எந்த இடத்தில் பள்ளிவாசல் என்று அறிந்து கொள்வதற்கு இது இன்றைக்கு வாய்ப்பாக அமைகிறது இன்றைக்கு நாங்களும் பார்க்குறோம் ஒரு டவுன் கிராமத்துக்கு செல்கிறோம் ஒரு நகர்ப்புறத்துக்கு செல்கிறோம் எப்படி அறிகிறோம் அந்த இடத்தில் வந்து பள்ளிவாசனுடைய கட்டிடக்கலை தெரிகிற போது தான் நாங்கள் அதை அறிந்து கொள்கிறோம் அப்போ எல்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது எனவே அதிகமாக அதாவது வீண் விரயமாக பொருளாதாரத்தை செய்து கட்டிடக்கலைகளை இப்படி செய்து பொருளாதாரத்தை வீணடிக்காமல் சாதாரணமாக ஒரு இருந்து பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பில் இப்படி நாங்கள் மினாராக்களை அமைத்துக் கொள்வதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது எனவே பொதுவாக இஸ்லாம் சொல்வது போன்று ஆடம்பரம் இருக்கக்கூடாத அமைப்பில் அதை தவிர்த்து இப்படி நாங்கள் செய்து கொள்வதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது